Hello students, welcome to 1 plus 1 channel. In the product, Janaki bought 650 milligram of a tablet. What is the weight in gram? இப்போ ஜானகி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 650 milligram டேப்லெட்டை வாங்குறாங்க. அதை நம்மளுக்கு கிராமில் எழுத சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு மில்லிகிராமுக்கும் கிராமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு நம்ம வந்து ஃபார்முலா எழுதணும். மில்லிகிராமுக்கும் கிராமுக்கும், ஸோ 1 milligram இஸ் ஈக்குவல் டு 1/1000 gram வரும் ஃபார்முலா. இருக்குல்லையா, கிலோ, ஹெக்டா, டெக்கா, மீட்டர், டெசி, சென்டி, மில்லி. இங்கே நடுவில் கிராம் இருக்கும், டெசி, சென்டி, மில்லி. இங்கே வந்து மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு போகணும், பேக்வேர்டு வராங்க. அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பை 1, 2, 3, 3 zeros. அதுதான் ஃபார்முலா என்னென்னா 1 milligram இஸ் ஈக்குவல் டு 1/1000 gram. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 650 gram தான் மாற்ற போகிறோம். அப்போ 650 milligram கிராமுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 650-ஐ 1000-ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவாயிடும், கிராமாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ டிவைட் பண்ணும்போது டெசிமல் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். எத்தனை டிஜிட்னா 3 digit தள்ளி, ஏன்னா இங்கே 3 0 இருக்கு இல்லையா. இப்போ 1, 2, 3 3 0 தள்ளி மூவ் பண்ணியாச்சு. அப்போ 0.65 டெசிமல் எங்குமே இல்லைன்னா லாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ 0.650 gram வரும். இங்கே டெசிமலுக்கு முன்னாடி எப்பவுமே 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 650 milligramங்கிறது 0.650 gram மாறிடுச்சு. சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இங்கே உங்கள் புக்கில் வந்து 0.65 gram கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஜீரோக்கு வேல்யூ இல்லை இல்லையா, அதனால 0.65 gram அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஆக்சுவலி 0.650 gramங்கிறது தான் கரெக்டானது. ஓகே, சரி. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.